இந்த பேரலாலே எனக்கு ஒரு எண்பிப்பு விஷயம் ஒன்றும் வந்தது. சரியே, சிவாண்டு பேர் இருக்கு. சிவாண்டா இந்த சிவாவை நாங்கள் சொல்றது பிரான்சில். இப்போ நாங்கள் பிரான்சில் இருக்கிறோம்டால் பிரான்சில் சிவாவும் சிவியும் செல்ல வந்தான். லக்ஷி சுக்ஷி துளாசி விலாசி பா, இந்த வெங்காயம் என்ன விதம் நம்ம இல்லாச்ச இந்த பூவை பிடுங்க செல்ல மாதிரி இதுகளை எல்லாம் பிடுங்குது. செல்வங்கள் வந்து ஆயிரம் செல்வன் என்று சொன்னால் இங்கே பிரான்சில் செல்வம் தான். அதாவது வந்து இந்துக்கள் இந்து கடவுள் மேல் என்ற பெயரை வைப்பினே, கிறிஸ்டியன் வந்து மேரி அந்தோனி. பின்ன அவர் என்ன, எனக்கும் பட்டம் இருக்கு, எனக்கும் பட்டம் இருக்கு. சின்ன விஷயம் மட்டும் தர போறேன், என்ன சொல்லுங்க. அப்போ அறுவடை, ஓ இது நேற்று எப்படிங்க நான் வாங்க. இப்போ எரிய இப்போ செல்லையா மெதிக் செல்லையா திக்கம் கூட போறேன். இப்போ அந்த பட்டம் பட்டம் தெரிக்கிறேன்னு சொல்லிக்க நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். என்ன தம்பியும், சரியே என் தம்பியும் அவன் ஜோடியும் சேர்ந்து விளையாடேக்க ஒருத்தர் பட்டம் தெரிஞ்சு போட்டு. வணக்கம் அன்பு உறவுகளே, உங்கள்ட தமிழ் கலவன். நேற்று கலர் கலராக நல்ல ஒரு காணொலின்னு கூட்டுறான் இல்லையே, நேற்று இப்போ ரெண்டு நாளைக்கு முதல் சரியே காணொலி கூட்டுறாங்கன்னு. ஜிப்பி என்ன ஜிப்பியா, அஜ்ஜு பலகாரம், அஜ்ஜு பலகாரம் இல்லையா நாங்கள் என்ன அஜ்ஜு பலகாரம், அது பேர் கொக்கிசன் சொல்கிறத கொக்கிசன் தமிழ் பேர் அஜ்ஜு பலகாரம் மட்டும் வைப்பேன். என்ன நல்ல கலராக பண்ணாங்க இந்த இந்த கல்யாண உடல்களுக்கு விசேஷங்களுக்கு அதை செய்கிறது தானே, சரிதானே. அப்போ இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து வேறு ஒரு காணொலிக்குள்ளே போக போகிறோம். எப்படி காணொலின்னு சொன்னால், எங்கள்கிட்ட முன்னோர்களை நினைவு கூர்ற மாதிரி சில விஷயங்களை நாங்கள் கதைக்க போகிறோம். அதே நேரத்தில் அங்கே இருந்து அப்படியே இண்டு வரையும் வரப்போகிறோம். இந்த கதை நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும், அதன் பெயர்களோட சம்பந்தப்பட்ட கதையாக இருக்கும். அதன்படியால் நீங்கள் இதை கிளிக் பண்ணாமல் இது பண்ணாமல் என்ன என்னன்னு சொன்னால் ஓட விடாமல் நிப்பாட்டாமல் தொடர்ச்சியாக பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரங்க பாருங்க. காணொலிக்கெல்லாம் போவோம். அப்போ பார்த்தீங்களே, இப்போ நாங்கள் முதல் என்ன செய்ய போகிறோம் என்றால், உங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு எங்கண்ட பூட்டன் மேன் பீரன் மேட்ட இடத்துக்கு போக போகிறோம். சரிங்களே, பழைய அப்பான்ற தகப்பன் பேரன் அப்படி, ஆனால் இதில் அப்படி அந்த அந்த இதில் போவோம். சரியா, ஓ அப்போது அந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்ட விலை சொன்னாங்க கந்தரன்னு சொல்லுவினேன், கந்தர் கந்தரன்னு சொல்லுவினேன். சரியோ, பொன்னர்ன்னு சொல்லுவினேன், கந்தர் பொன்னர் பொன்னர் வேலர் வேலர் வேலனண்ணன் சொல்லுவினே, வேலரண்ணன் சொல்லுவினே, கந்தரண்ணன் சொல்லுவினே, பொன்னரண்ணன் சொல்லுவினே, அப்படி பெயர்கள் வேறும். ராமு 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 கண்டு வேறும். மற்றது வேறு என்ன பெயர் வரும் பொம்பளைகளுக்கு, என்ன பெயர் வரும் பொம்பளைக்கு? குஞ்சி, குஞ்சி பொன்னி 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 பொன்னாஜி வள்ளியாஜி வள்ளியாஜி கற்பகம் கற்பகம் நாமுத்து கொஞ்சம் காலம் கூட காலம் இருந்தது, நாமுத்து மாரிமுத்து எல்லாம் இருந்தது கூட காலம் வந்தது இதாண்டாது. லட்சுமி லட்சுமி முத்தம்மாக்கா முத்தம்மா முத்தம்மா அப்படி 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 இருந்தது. பேந்து கொஞ்சம் மங்கால இதாண்டு வேற செல்லாஜி செல்லாஜி வேண்டும் இருந்தது, செல்லாஜி வேண்டும் இருந்தது. உங்களுக்கும் வெறும் பேரன் பே தீ வீட்டி ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க அந்த பேரோட இதோட பேந்த. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடந்ததுன்னு சொன்னால் என்ன நடந்தது பேந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இதாண்டு வர அடுத்த அடுத்த தலைமுறை பேரன் பேரன் வருமா இது வீட்டை வீட்டை பிள்ளைகள் இருந்தது பேந்து பேரன் எங்கிட்ட பேரன் மேரன்னு சொல்லியிருக்க சின்னத்துறை வரும். சரியோ, அம்பரவாணர் மற்றது வேறு யாரு வேறு யாரு கந்தையா கந்தையா பொன்னையா சரி கதிரவேலு. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்ல முடிவாக கேளுங்க, என்ன கந்தையாண்டு இல்லையே எங்கண்ட ஊரில் பத்து கந்தையா இருக்கு, பத்து கந்தையா. ஆனால் நாங்களும் ஒரு பட்டம் வச்சிருப்போம், நான் இப்போ அதை சொல்ல விரும்பே இல்லையா பிரச்சனையாவிடும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் வந்துருவேன். சரியோ, அப்ப கந்தையா
பொன்னையா, பொன்னையா சரியோ, பொன்னையா, செல்லையா, வேற என்ன பேர் வரும், கனகசபை, கணவதி பிள்ளை, கணவதி பிள்ளை எங்கண்ட ஊர்ல ஒரு பத்து கணவதி பிள்ளை இருக்கிறேன், பெரிய கடை ஒன்று இருந்தா கணவதி பிள்ளை மாறிப்பேன், அந்த சாந்தி இதுக்குல வீரக பிள்ளையாருக்கு திரும்ப முதல் நவாலிக்கு திரும்ப அந்த சாந்தியில இருந்த கணவதி பிள்ளை கடை எனக்கு தெரியும், அதுல அதுல முன்னுக்கு ஒரு பாலப்ப கடையும் இருந்தது, அப்ப சேதனை கடை நான் போய் பாலப்ப சாப்பிடுறேன், அப்ப இதெல்லாம் நான் ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வந்து முந்திர கதை சரியோ, கணவதி பிள்ளை, முருகேசு, முருகையா சரியே, சண்முகம் சரியே, மற்றதார் புறங்க வேறங்க இப்படி கலைஞ்சு காய்ச்சி போவோம் வேறண்டு, செல்லையா, செல்லையா, சண்முகம், மார்க்கண்டு, கந்தசாமி, 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 வேறையார், வேறையார், பொன்னம்பலம், பொன்னம்பலம், நடராசா, செல்வராசா, செல்வராசா, கணேசு, ஓ கணேசு கொஞ்சம் பின்னுக்கும் வந்து விடுது, எங்கட காலகட்டத்தில் வந்து விடுது, இப்படி எல்லாம் வந்தது கன வீரர்கள் வந்து கொண்டிருக்கேக்க. அப்ப இதுல பாத்தியலண்டா செல்லையா, இதுல பொம்பளையாண்ட வீர நாங்கள் விடுறோம், அப்ப பொம்பளைகளுக்கு முன்னிடம் முதல் உரிமை கொடுக்கணும்னு நாங்கள் விடுறோம், அப்ப இந்த காலத்துல பாத்தியலண்டால் பாங்கியம், பாங்கியம், அண்ணம்மா, அண்ணம்மா, பொன்னம்மா, பொன்னம்மா, செல்லம்மா, வள்ளியம்மை, வீரே, நாகம்மா, நாகம்மா, பட்டுப்புள்ளை, பட்டுப்புள்ளையா, இருக்க சரஸ்வதி, லட்சுமி, இப்படி எல்லாம் கடவுளோட பெயர் எல்லாம் வரும், வேறங்க, பூபதி, பூபதி, பூபதி ஆம்பளைக்கும் வரும் பொம்பளைக்கும் வருமா, அப்ப ரத்தினம், ரத்தினம் அப்படி ஒரு இது இருக்கு, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அப்படி இருந்தது சரியே, அப்ப இவியல் எல்லாம் எங்கண்ட அம்மா, அம்மா, அப்பா அப்படின்ற காலங்கள் என்ன, அப்படித்தானே, ஆக்கள் என்ற காலங்கள், அப்போ இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் சரியே, அப்ப நாங்கள் இப்படி இந்த காலகட்டத்தில் இருந்து விலத்தி கவனம், அந்த காலகட்டத்தில் இருந்து விலத்தி இஞ்சால வந்தால், இஞ்சால வந்தால் எங்கிட்ட காலகட்டம் வந்துடலோ, எங்கட காலத்துல இப்ப அந்த காலகட்டத்துல மணியமண்டி இருக்குது, மணியமண்டா கணக்க மணியம் இருக்கு, கணக்க மணியம் சரியோ, எந்த மணியம் என்று சொல்லி கேட்டு வழங்கப்படுத்துறது, அப்ப அந்த காலத்துல ஒரு பழக்கம் வச்சிருந்தவே இந்த பட்டம் வைக்கிறது, பட்டம் வைக்கிறது, பட்டம் தான் கூட, பட்டம் தான் கூட, பேந்து அவற்ற மணியமண்ட பெயர் ஒழிஞ்சு அந்த பட்டம் தான் வரும், பட்டம் தான் முன்னுக்கு வந்து, கந்தையாண்ட பெயர் ஒழிஞ்சு அந்த பட்டம் தான் முன்னுக்கு வரும், இப்படி கண கணபேரு கன பட்டங்கள் நடந்திருக்கு, இந்த பட்டம் தெரிக்கிறதால பெரிய பிரச்சனை நடந்தது, ஒரு இப்ப அதை சொல்லப்படாது, எல்லா நாட்டிலிருந்து எழுதி விட்டுருவாங்க, இது சொல்லப்படாது, இப்ப அந்த பட்டம் பட்டம் தெரிக்கிறேன் சொல்லிக்க நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன், என் தம்பியும் சரியே, என் தம்பியும் அவற்ற சோடியும் சேர்ந்து விளையாடேக்க ஒருத்தர் பட்டம் தெரிச்சு போட்டேன், இல்ல இல்ல அவர் என் தம்பியை இன்னொருத்தர் பட்டம் தெரிவிச்சு போட்டேன், அப்ப பின் தம்பி வந்து சொன்னான் என்று ஐயாட்ட சொன்னான், ஐயா இவர் வந்து எனக்கு பட்டம் தெரிஞ்சு போட்டார், பட்டம் சொல்லிட்டார், பட்டம் சொல்றார், அப்படியோ பள்ளிக்கூடத்திலையும் சொல்றதா, பட்டம் சொல்லிதான் இதுன்றது, அப்ப பின்ன எங்கட ஐயா கேட்டார், அந்த பட்டம் சொன்ன அந்த சின்ன வயதுகள் இருக்கு, ஏழு வயது எட்டு வயது வட்டுக்கள் சரியே, வட்டுக்கள் என்ன கேட்டார், என்ன என்றால் என்ன பட்டம், இவருக்கு என்ன பட்டம் சொன்ன நீ, அவர் சொன்னார் இன்ன பட்டம் என்று சொல்லி, ஓ அப்படியோ, அப்போ உங்களுக்கு பட்டம் இல்லையோ என்று கேட்டார் அவரே, அவரை கேட்க அவர் சொன்னார் எனக்கு பட்டம் இல்லை, எனக்கு பட்டம் இல்லை என்று சொல்ல அவர் என்ன கேட்டார் என்று சொன்னார், அப்படின்னா என் ஐயா சொன்னார் பட்டம் இல்லையோ உங்களுக்கு, பட்டம் வைக்கிறது இல்லை பெரியாக்களுக்கு இல்லை பட்டம் வைக்கிறது சரியோ, சின்னாக்களுக்கு என்ன பட்டம், பின்ன அவர் என்ன, எனக்கும் பட்டம் இருக்கு, எனக்கும் பட்டம் இருக்கு, இப்படிதான் அவர் தொங்கி தொங்கி கதை வரேன்,
இப்படி தொங்கி தொங்கி கதைவர். அவர் இந்த காஜட்டம் இல்லாமல் தொங்குவார், பார்க்க நல்ல வடிவாயிருக்கும். சரி, அப்படி இருந்தோம் அந்த பட்டங்களை பற்றி சொல்லியிருக்கு தானே. அப்போ நாங்கள் அந்த அதால போயிருக்கு. இப்போ இதுகளெல்லாம் இந்த காலகட்டங்கள் எல்லாம் போய் எங்கெண்ட காலகட்டம் வந்தது, எங்கெண்ட காலகட்டம் வரையக்க உங்களுக்கு சொத்துக்க வேண்டி தான் நான் இதை இதாண்டது. சரி, எங்கெண்ட காலகட்டம் வரையக்க எங்கெண்ட காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பேரால் கொஞ்சம் வித்தியாசம். எப்படி வித்தியாசம் என்று சொன்னால், பார்த்திபன், அரியதுரை, நாகராசா, செல்வராசா, பரமவுரு. அப்ப ராஜன், ராஜன் என்று சொன்னால் எந்த ராஜன்? அப்படியோ சொல்லுவேன், அப்பக்கான ராஜன் இருக்குமே. அப்படி சிவன், சிவம் என்றால் ஒரு 10 சிவம் எங்கட வீட்டை சுத்தி இருக்கும். சரியோ? அப்ப நாங்கள் எங்க 10 சிவத்துக்கு என்னண்டு அடையாளப்படுத்துறது? அப்ப அவைகளுக்குரிய பட்டத்தை கவனம் படம் பிடிக்கிறவா, அதுக்களால் பின்னுக்கு பின்னுக்கு போய் படம் பிடிக்கிறா, விழுந்தாலும் விழுந்து போவான். இப்படியே நாங்கள் காய்ச்சி காய்ச்சி தோட்டத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களே, ஒரு ஒரு முக்கியமான சாமான மறந்து போய் விட்டுட்டு வந்துட்டேன். இந்த தோட்டத்தை கத்துற கொடி முடிஞ்சது எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். எங்கே? கொண்டு வரீங்களே. அப்போ சரியான்ட்டு, அப்போ அந்த பெயர் பேந்து பெம்புடைகளுக்கு பார்த்தால். ஆனால் இன்னொரு பேர் ஒன்று, ஒரு புதுமையான பேர் ஒன்று கேள்விப்பட்டீங்களே, ஜமீன்தார். ஓ, அப்படி எங்கெல்லாம் பேர் கேள்விப்பட்டீங்களோ? இல்லை 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 இல்லை, அவருக்கு பேரே இருக்கு ஜமீன்தார் என்று. நம்ம ஊரில் ஜமீன்தார் அப்படி ஒரு பேர் இல்லை உலகத்தில். என்ன கனகடங்களில் விசாரிச்சளவில் அது சரியான குறைவான பெயராக தான் இருந்தது. அப்போ வேறங்க நாங்கள் காய்ச்சி காய்ச்சி தோட்டத்துக்கு வந்துட்டோம். அப்போ ஜமீன்தார் எப்படிங்க, கொஞ்சம் உதவியாக இருக்க ஒன்று வேணே. அப்போ ஜமீன்தார்ன்றது ஒரு பெயர், மற்ற இன்னொரு பெயர் இருக்குது நாச்சியார். அந்த பேரும் இந்த வட்டத்தில் இல்லை. கும்புரன்சாமி என்று இருக்கே, அப்படி இருக்குது. அப்போ அப்படி இருக்குது. இன்னொரு பேர் இருக்குது, இன்னொரு பேர், அவர் இப்போ எங்களோட இல்லை. சந்ததியார். ஓ, அருமையான பேர். அப்பா அருமையான பேர், தவசி நல்ல பெயர், சந்ததியார். அப்போ அது ஒன்று இருக்குது. மற்றது இப்படியே பார்த்து கொண்டு போனால் அப்படி அந்த பேர் அல்ல. சரியே, கொஞ்சம் பேரல் சொன்னாங்க, கொஞ்சம் பேரல் அப்படி அப்படி வருது. சேர்ந்து பார்த்தால் அப்படி அந்த அந்த எங்கட காலகட்டத்து பேரில் பார்க்க இன்னொரு பேர் பொம்பளைகளுக்கு சாந்தா, சாந்தி, தேவி, மற்றது மகேஷ், மற்றது குமுதா, குமுதா ஆண்டு வரும், மற்றது பவானி ஆண்டு வரும், மல்லிகா ஆண்டு வரும். அது அப்படி என்று சொல்றதுக்கு இல்லை, ஞாபகம் வருதுன்னு. ரோகிணி, ராகிணி, ரஜினி, ரஜினி என்று வரும். அப்படி சிவனேஷ், வத்சலா, லவசா, அதான் அதெல்லாம் பேருந்து அடுத்த இதுக்கு வருது தானே, லவசா என்று வரும். அப்படி கணக்கு எல்லாம் வருது. பேரவை கேட்க இன்னொரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுவினேன், அதாவது வந்து கடவுள் மேரண்ட பேரை வைக்கிறது. ஏன்னே, அதாவது வந்து இந்துக்கள் இந்து கடவுள் மேரண்ட பேரை வைப்பினேன், கிறிஸ்டியன் வந்து மேரி, அந்தோனி, அப்படி என்ன பேர், யோசப்பு, அப்படி இப்படி என்று பெயர் வைப்பினேன். அப்படி அந்த பெயர்கள் வந்து கொண்டிருக்கும். அது அதில் அதுகள் ஒரு கவனமாக இது கொண்டிருக்கேன் கவனம். டேனியல், அப்படி டேனியல் என்று வைப்பினேன். சரியோ? ஆனபடியால் கவனம். அப்படியெல்லாம் பெயர்கள் வைப்பினேன். அப்படி பெயர்கள் வந்து கொண்டிருக்கேக்க இது கொண்டிருக்கேக்க அப்போ அது வந்து கடவுளர்கள் பெயர்களை வைக்கிறாதானே. சைவக்காரர் சைவ பேரை வைப்பினே, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பேரை வைப்பினே, இது இது இஸ்லாமிய சகோதரர்களும் ஒவ்வொரு பேரால் வச்சு கொண்டிருப்பினே. எனக்கு சரியாக தெரியல, சகோதரர்கள் ஊவிக்கப்படாது, அவைகளும் ஒவ்வொரு பேர் வைப்பினே. அப்படியே இதாண்டு கொண்டு போயிருக்க பேந்து வந்து பார்த்தால்
குணபாலன் என்று வச்சுட்டு அந்த ஐயா கவனமா அவன் அப்பமா வந்து சொல்லி விட்டா முருகன் பேர் வச்சிருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு இந்த பிரச்சனை இல்லை. குணபால சுப்பிரமணியம் வந்து குணபால சுப்பிரமணியம் வச்சாரு பேர் அப்படி. ஆனால் அது நான் இப்ப இந்த பேர் எனக்கு சொல்ல தெரியல. அப்படி ஒரு பேர் எங்கட ஊர்ல ஒரு பொம்பளைக்கு வச்சிருக்கு குணபால சுப்பிரமணியம். இல்ல 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 இல்ல, அது வீடியோ இன்னும் பெரிய பேர். அது கின்னஸ் புத்தகத்துல இதனோட அந்த பேர் எனக்கு வராது. சரியோ, அப்படி ஒரு பேர் ஒன்று இருக்குது. அப்ப அப்ப பாத்தீங்களோன்னு சொன்னால் பிறகு பாருனா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் தர போறேன். என்ன சொல்லுங்க ஆபம் அந்த அறுவடை. ஓ, இது நேற்று எப்படிங்க நான் இந்தாங்க இது வந்து குருஷெட். ஓ சரி, ஓ நான் அண்டை கொண்டு நேற்று ஒன்று முடிக்க போட்டேன். சரியோ, அப்போ அது ஒரு பக்கத்தால் இது எப்படி எங்க கொண்டு வேண்டிய கரையாச்சு சாப்பிடுங்க. மற்ற டிக்டாக் கொண்டு திறக்க போகிறீங்களா? அவன் டிக்டாக்ல கொண்ட படம் பார்த்தேன் இன்னைக்கு. இப்போ ஏறி இப்போ செல்லையா அமேசிங் செல்லையா டிக்டாக் போட போகிறாரா? சரியே, டிக்டாக் போட போகிறாரு. இப்போ வெகு விரைவில் டிக்டாக் தாருங்க. ஆ, வரவேற்பெல்லாம் கொடுங்க. மற்றது இப்போ எங்கிட்ட காரணத்தில் பாருங்க, சிவா சிவாண்டு பேர் இருக்கும். சிவாண்டா எந்த சிவா நாங்கள் சொல்கிறது? ஃப்ரான்ஸில் இப்போ நாங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறோமென்றால் ஃப்ரான்ஸில் சிவாவும் சிவையும் செல்ல வந்தார். சரியே, அப்ப செல்வனை எங்க தேர்றது? சிவாவை எங்க தேர்றது? எந்த செல்வன்? சிவா. அங்க ஆனா இப்ப ஒரு தரம் பட்டம் வைக்கிறீங்களா? ஒரு தரம் பட்டம். முந்தி எல்லாம் பட்டங்கள் எல்லாம் உங்க தாண்டு இப்ப எல்லாம் முந்தி எல்லாம் பெரிய பெரிய ஆக்களான இருந்த பட்டம் வைக்கிறதுக்கு இப்ப ஒரு தரக்கும் பட்டம் வைக்கிறேன் இல்ல. இப்ப சிவா என்றால் இவர் இன்னார் சிவா என்று எந்த முழு பேரை சொல்லுவினா? இல்லாட்டி இன்னாற்ற மருமகன் என்று சொல்லுவினா? இன்னாற்ற மகன் என்று சொல்லுவினே? சரியே, அறிகின்ற சிவா அப்படி இப்படி என்று சொல்லுவினே? சிறி என்றால் இன்ன சிறி. ஓ, இப்ப கொக்குவில் சிறி அண்ணுவினே அல்ல கோண்டாவில் சிறி அண்ணுவினே? சரியோ, அப்படி சொல்லுவினே. ஓ, மற்றது செல்வன். செல்வன் என்று சொன்னால் இப்படி என்ன? அப்படி நிறைய செல்வன் என்றால் செல்வங்கள் வந்து ஆயிரம் குவிஞ்சு கிடக்கு. செல்வங்கள் வந்து ஆயிரம் செல்வன் என்று சொன்னால் இங்கே பிரான்சில் செல்வம் தான். சரி, அவ்வளவுக்கு நிறைய செல்வம் இருக்குது. மற்றது அதே மாதிரி வேறு என்ன சொல்கிறது என்று சொன்னால் வேறு என்ன? அப்போ அந்த அந்த அது அதோட போட்டுக்கும் எங்கட காலத்தோடு அதோட. இதுக்கு பிறகு வந்து பார்த்தியல் என்று சொன்னால் எங்கட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெயர்கள் வந்தது. சரி, ஓரளவுக்கு சுலக்ஷணா லக்ஷணா கௌதமி சத்யன் மற்றது அப்படியே மனு வந்து எரி அடுத்த தலைமுறை வரையுது இப்ப. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்றேன், கோவிக்கப்படாது நீங்கள். சரியே, உங்களுக்கு இந்த கோவம் மந்திரம் படாரன்னு சொல்லி ஏதாவது சொன்னாலும் சொல்லி போடுவினா இப்போ எனக்கு இந்த பேரலாலே எனக்கு ஒரு எண்பிப்பு விஷயம் ஒன்றும் வந்தது. சரியே, அதனால பெயருக்கு நான் அர்த்தம் சொல்ல வழிக்கிட்டு ஒரு எண்பிப்பு விஷயம் ஒன்று வந்தது. என்ன எண்பிப்பு விஷயம் என்று சொன்னால் கவனமா, எண்பிப்பு விஷயம் என்று சொன்னால் வந்த நான் சொல்ல விரும்பவே இல்லை. சரியோ, அப்போ பின்ன பாத்தியல் என்று சொன்னால் அப்போ பாத்தியல் என்று சொன்னால் இங்கே வாங்க சும்மா இருந்த குனிஞ்சு தான் உங்கள் வண்டி குறையுமா? இந்த இதில் கொஞ்சம் பிடிங்கி கொண்டு போங்க அவன். இது ஆமாப்பா. அப்போ மற்றது இப்போ வார பிள்ளைகளுக்கு வந்து, சரியே, இப்போ வார பிள்ளைகளுக்கு லக்ஷி சுக்ஷி துளாசி மிலாசி மற்றது வேறு என்ன பெயர் இருக்குது? என்னப்பா பெயர்கள் ஒன்றும் தெரியலையே. ரிப்சிகா லோரா லோரா சோஃபி சோஃபி சோபிகா சோபியா ஆம்பளைகளுக்கு பேர் பிரதீப் அலெக்ஸ் அலெக்ஸ் ஆகாஷ் அந்த வேறு என்ன இந்த வாய்க்கணுன்னு அது சரி வரும். இது என்ன விழுங்குறீங்க? இஞ்ச பாரப்பா, இந்த இந்த வெங்காயம் என்ன முதல் இல்லை இந்த பூவை பிடுங்க சொல்ல மாற்ற இதுகளை எல்லாம் பிடுங்குது. இந்த ஐயோ பூவை பிடுங்குறதுக்கு தான் கண்ணாடி போட்டு பண்ணி வர சொல்லி சொன்னாங்க. உதாங்கார போடுங்க, அது வேண்டாம் பிடுங்க. சரி,
அது நேற்று பரிசுத்தாமிழன் பிடிக்கிற மாதிரி தான் கிடக்கு. பரிசுத்தாமிழன் அது சின்ன பிள்ளை பாவம் தெரியாது. நான் எது சொன்னேன், நான் தம்பி வெங்காயம் தடலை பிடிக்க போடாதே, வெங்காயம் பூவை பிடுங்க, பூவை மாத்திரம் தான் பிடுங்குறதா, வெங்காய தடல் இருந்து என்ன செய்யற சொல்லுங்க. அப்ப அது வந்து என்ன என்ன பிரச்சனை என்று சொன்னால், வெங்காய தடல் தடலை பிடிக்கணும் என்றால் அது தடல்ல இருந்த சாறு வாங்கித்தான் வெங்காயம் பறுக்கிறது. சரியே, இது இந்த தடல் இந்த பூ என்னன்னு சொன்னால் இருக்கிற இதுகளை எல்லாம் உறிஞ்சி தான் எடுத்துடும். அறுபடியால வீழ பிடிக்க விடும் அவன். நல்ல விளக்கம். சரியோ, அப்ப பின்ன நான் வந்து வேற பிரதீப், ஆகாஷ், அக்ஷரா, சுலக்ஷனா, செலக்ஷனா, அப்படி எல்லாம் நிறைய பெயர்கள் இருக்குது. சரியோ, அசானா, சகானா, சகானா. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லட்டும் உங்களுக்கு, பிடுங்க நல்ல வடிவா. இதுகள எல்லாம் நான் வந்து இந்த பிள்ளைகளோட பெயர்கள் கன பெயர்கள் எனக்கு வாய்க்கில் வருது இல்லை. அப்ப இனி வந்து இப்ப இந்த காலம் வந்து, சரியோ, என்ன இந்த காலத்தின் பிள்ளைகள பேரல் வந்து எனக்கு பெருசாக நுழைய இல்லை. ஆனால் அது காலத்தின் மாற்றத்துக்கு நாங்கள் சில நேரங்களில் இதானே தானே வேணும். என்ன ஜெல்லையா, எங்க நினைக்கிறீங்கள்? என்ன பேர்? அஞ்சு. அஞ்சு அஞ்சு பழைய பேரும் இருக்கு. அஞ்சு பழைய பேரும் அஞ்சு அண்டி இருக்குது. அப்படி வைக்க மாட்டாங்க, அப்படி வைக்க மாட்டேன். நீங்கள் இப்படி ஆக பவுடி பண்ணப்படாதா? பிள்ளைகள் அன்பில் தான் தாயதப்பன் பேர் வைக்கிறது. என்ன கூப்பிட்றதுக்கு சுகம், மற்றது காலத்தின் மாற்றத்துக்கு பழைய பேர்களை இப்போ வச்சு கூப்பிட இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லோ. என்ன அப்போ அதுக்காக வேண்டி தான் நான் அப்படி அந்த பேர்களை வைக்கிறது. அப்போ அப்போ இனி இஞ்ச வெளிநாடுகளில் வந்து விடுதுவாள் பிள்ளையாள். என்ன வெளிநாடுகளில் வந்தால் அப்போ வெளிநாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பேர் வைக்க வேணும், சுருக்கமாக வைக்க வேணும். இனி இஞ்ச பிரான்ஸில் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பேரலை கூப்பிட்றதுக்கு, பிரெஞ்சுக்காரர் ஜெர்மன்காரர் கண்ட பேரலை கூப்பிட்றதுக்கு, இப்போ கந்தையாண்டு கூப்பிட்டால் அவன் கூப்பிட்ற பேரில் வேறு ஆள் அனுப்பி போகணுமா? அவன் கூப்பிடுவான் கனி தயாட என்ன போட்டு கூப்பிடுவான். என்ன புன் அம்பலவன் சொல்லி புன் புன்னம்பலத்துக்கு பாருங்க எவ்வளவு வேதனைப்படும் அந்த மனசு, எவ்வளவு புண்படும் சொல்லுங்க பாப்போம். அந்த மனசு சொல்லுங்க பாப்போம், புண் புண் அம்பலம் வந்து சொல்லும். அப்போ அப்படியெல்லாம் இங்கே வேறங்க இந்த கொழுகொம்புகள். அப்போ அது வேறு பிரச்சனை. சரியே, மற்றது வேறு என்ன? அப்போ நீங்கள் நாங்கள் இது வந்து பொழுதும் பாட்டு போச்சு. என்ன மெஜிக் செல்லையார் மெஜிக் ஒன்று செய்து காட்டுங்க வேன். ரெண்டு ஜெயந்தல் பாடுது, ரெண்டு ஜெயந்தல் பாடுது. இப்ப வேணும், இப்ப வேணும், இப்ப அது தனியா அது நின்றுட்டார். இங்க வேணும், இப்ப பாத்தீங்களே, இப்ப இப்படி நிக்க வேணும். இப்ப அவரு அதுங்களே அப்படி எழுக்கிறீங்க. இது தனியா இப்படி இப்படி இருக்கு, இப்படி தனியா வருது, அப்படி தனியா வருது. ஓகே சரி, இப்படி இப்படி இந்த நூலுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு வந்து கண்டுபிடிங்க. இது ஒரு பாத்தீங்களா, இப்ப சின்னடா இது என்ன நியாயம், இது இப்ப தொடர்பு வர மாட்டு விட்டு துண்டிக்கப்பட்டு விட்டது, துண்டிக்கப்பட்டு விட்டது. சூப்பர், எல்லாரும் நீங்களும் இருக்கா கை தட்டி வாழ்த்துங்க. சரி சரி, பாய். அவனும் செல்லையா காணிக்க கண்டுகளை உழக்கப்படாது, கண்ணாடி இல்லை. சரியே, நான் இதில் இன்னைக்கு பழைய பழைய கதையை மாத்திரம் பழைய காலத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டீங்களே. அப்போ வாட்சி தெரியும் தானே, அவங்கள எப்போ நினைவு கூறணும் நாங்கள். என்ன அப்ப இதாண்டாலும் நாங்கள் அப்படியே கஜ கஜன்ட்டு தோட்டத்துக்கு வந்துட்டு பாருங்களே. கத்திரி கொஞ்சம் நெஞ்சு பாருங்க, கிட்ட பிடிக்கும் அந்த கத்திரி இருக்க பாருங்க, கொஞ்சம் பெருசா வந்த மாதிரி கிடையாது கொஞ்சம். என்ன சரியே, தண்ணி தண்ணி நேற்று குளமா விட்டான் தண்ணி. அப்ப வேறு என்ன, நாங்கள் இதோட நல்லா இரண்டும் போச்சு. சரியே, அப்போ இது ஒரு வித்தியாசமாக நாங்கள் எங்கள்கிட்ட முன்னோர்களை நினைவு கூறவும், அதே நேரத்தில் நீங்கள் யோசிக்கப்படாது நாங்கள் எங்கள்கிட்ட
எங்கிட்ட பிள்ளைகளை பாவடி பண்றோம்னு சொல்லி இது எனக்கு நான் முதலே சொன்னான் தானே, நான் இருக்கா அந்த பேருக்கு அர்த்தம் சொல்ல வழிக்கிட்ட எனக்கு எண்பிப்பு வந்தேன் சொல்லி எண்பிப்பு வந்ததானே இதே அப்படி சொன்னேன் சொல்லி அது ஏதோ பேஸ்புக்ல வந்தது தெரியா சொல்லி போட்டேன் என்ன அப்படி எனக்கு கணக்க வார பிரச்சனைகள் சரியே. இப்பவும் இதுகளை பாக்குறவே தங்களுடைய ஆட்சி அப்புன்ற பேருகளை பாக்குற நீங்கள் கொண்டு அப்பு ஆட்சி அப்ப அம்மா பேரன் வீட்டன் இந்த பரம்பரை எல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்ற பரம்பரை எல்லாமே. அப்போ அந்த அந்த பரம்பரை என்ற பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு இருக்கா இந்த இதில் சாருங்க மறக்காமல் இதில் போட்டு விடுங்க உங்கள்ட கருத்துக்களையும் இதில் வந்து தெரிவிங்க. மற்றது நாங்கள் இப்போ எங்களுடைய ஒரு சிநேகருக்கு பேர் அவருக்கு ரொலி சிவராஜாண்டா தான் தெரியும், ரொலி சிவராஜாண்டா தான் தெரியும் என்ன சிவராஜா கணக்கே இருக்குது அப்போ சரியே. அப்போ இதுகளை ஞாபகப்படுத்தினோன்னா பார்க்குறவே இந்த பிள்ளைகள் பார்க்குறவே தெரிஞ்ச ஞாபகங்களே என்ன. இப்போ நான் இதை வந்து இந்தியன் காணொலி மக்களே இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய முன்னோர்களை நினைங்க, அவர்களுடைய பெயரையே தெய்வானையையும் பொன்னம்பலத்தையும் வள்ளியம்மையையும் கற்பகத்தையும் ஆச்சி ஆச்சி முத்தையும் அது அது இப்போ இப்போ இந்த காலம் மற்றது பொன்னையா கந்தையா செல்லையா ராமர் வீடு எல்லாம் இருக்கா நினைச்சு பாருங்க, அவர்களை நினைவு கூறுங்க. இந்த தோஷங்கள் வரைக்க எல்லாரும் ஒன்று கூடி இதானுங்க தோஷம் என்று சொல்லி நான் பெருசாக இந்த தோஷங்களை அந்த சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறே இல்லை, ஆனால் நான் அதை விரும்புகிறேன் என்று சொன்னால் எங்களுடைய சகோதரங்கள் உற்றார்கள் உறவினர்கள் எல்லாரும் ஒன்று கூடி எங்களுடைய ஐயா அம்மா பேரன் பிட்டனை நினைக்கிறோம் என்று சொல்லி நினைவு கூறுறோம் என்று சொல்லி அதுபடியா அப்படி நினைவு கூறுங்க என்று கூறிக்கொண்டு முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க, வெல்வெட்டினை ஒரு கதை அடி கொடுங்க என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம். என்ன சொல்லுங்க தடலை எந்த மனசுக்கு எல்லாம் இதுகள் எல்லாம் தெரியும் சொல்லி கொடுக்கவே இல்லை அப்படியே. சரி இங்க பாருங்க பாவல் எல்லாம் மேல படந்து விட்டுது இடையே அந்த மேலே ஒரு நெட் ஒன்று வேண்டி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா அதெல்லாம் படர விட போகிறேன்னா அதே மாதிரி புடோலுக்கும் கட்டி விட்டுருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வந்து கட்டுவேன் சரி பொல்லன்னு பின்னேற வந்து சொல்லி சரியே. அப்போ தோட்ட வயலில் நடக்குதா மலியா